السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. عن أبي موسى الأشعري رضي الله عنه قيل للنبي صلى الله عليه وسلم: الرجل يحب القوم ولما يلحق بهم. قال: المرء مع من أحب. கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அபு மூசா அல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கப்பட்டது, ஒருவர் மக்களை நேசிக்கிறார், அதாவது ஒருவர் நன்மக்களை நேசிக்கிறார், ஆனால் அவர்களை அவர் எட்டவில்லை, அதாவது செயல்பாட்டிலும் சிறப்பிலும் அவரை அவர் எட்டவில்லை. இவரை குறித்து தாங்கள் என்ன கூறுகிறீர்கள், என்ன கருதுகிறீர்கள் என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கப்பட்ட போது, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: மனிதன் யாரை நேசிக்கின்றானோ, யார் மீது அன்பு வைத்துள்ளானோ, அவர்களுடன் தான் நாளை இருப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு மிக முக்கிய ஒரு படிப்பினையை நமக்கு தருகின்றது. அதாவது, இன்று நாம் யாரை நேசிப்போமோ, அவர்களுடன் தான் நாளை மறுமையில் இருப்போம். ஆக நாம் நம்முடைய நேசத்திற்குரியவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் மார்க்கத்தை பேணக்கூடிய, இபாதத்துகளை சரிவர செய்யக்கூடிய நல்ல மக்களை, சாலிஹானவர்களை நாம் நேசிக்கும் பொழுது, அவர்களுடைய அந்தஸ்தை நாம் அடையாவிட்டாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மீது இருந்த நேசத்தின் காரணமாக நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களோடு நம்மை இணைத்து வைக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு. நாம் நல்ல மக்களை, சான்றோர்களை நாம் நேசிப்போம் என்றால், நல்ல இந்த மார்க்கத்திலே பிணைப்பாக இருக்கக்கூடியவர்கள், இன்னும் அல்லாவை வந்து அல்லாவுடைய விஷயத்திலே தவறிழைக்காதவர்கள், இபாதத்துகளை ஒழுங்காக சரிவர நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களை நாம் நேசிக்கும் பொழுது, அதிலே முதலாவதாக அல்லாவின் தூதரை நாம் நேசிக்கும் போது, சஹாபாக்களை நேசிக்கும் பொழுது, இன்னும் தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், மேதகு இமாம்கள், இப்படி இந்த மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்த, இந்த மார்க்கத்திலே எந்தவித குறையும் வைத்திராத, அல்லாவுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அல்லது நடந்த அந்த மக்களை நாம் நேசிக்கும் பொழுது நாமும் இன்ஷா அல்லாஹ் அவர்களோடு இருப்போம். ஆனால் அதற்கு மாற்றமாக கண்டவர்களை, மற்றவர்களை, அதாவது அவர்களுக்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லாத முன்னோடிகளாக நாம் பிறரை எடுத்துக்கொள்ளும் பொழுது, அவர்கள் தவறான பாதையில் இருக்கின்றார்கள், அவர்கள் செய்வதை போன்று நாம் செய்கின்றோம், அவர்கள் எப்படி தலைவாருகிறார்களோ அப்படி தலைவாறுபடுகின்றது, அவர்கள் எப்படி ஆடை அணிகிறார்களோ ஆடை மக்கள் அவர்களை பார்த்து அணிகிறார்கள், இப்படி கண்டவர்களை எல்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது, அவன் நாளை மறுமையிலே அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிலையை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள்: இன்று யாரை நாம் நேசிக்கின்றோமோ அவரோடு தான் நாளை மறுமையில் இருப்போம். ஆக நாம் எந்த எவர்களை நேசிக்கிறோம், எப்படிப்பட்டவர்களை நேசிக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த ஹதீஸை நிறைய சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். அப்படி வரும்பொழுது ஒரு அனஸ் ரதியல்லாஹுவும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அப்படி அவர்கள் அறிவிக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள்: நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் நேசிக்கின்றேன் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆக நாமும் நல்ல மக்களை நேசிப்போம், ரசூலுல்லாஹ்வை நேசிப்போம், இன்னும் சஹாபாக்களை நேசிப்போம். ஆக நேசிப்பது என்றால் என்ன சகோதரர்களே? நேசிப்பது என்றால் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நடப்பது, அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அவர்களை போன்று நாம் நடப்பதுதான் நேசத்தின் உண்மையான வெளிப்பாடாக இருக்கின்றது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதனுடைய அடையாளம் அவர்களை பின்பற்றுவதாக இருக்கின்றது என்பதை நாம் கவனத்திலே கொண்டு
கொண்டு நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்து சஹாபாக்களை நேசித்து நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதை போன்று வாழ நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய பாக்கியத்தை தந்தல்வனாக. இன்னும் மறுமையிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபிமார்களோடு சஹாபாக்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வனாக. வாஃபுர் தாபானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.